ஒரு ரெண்டு நிமிஷம் மேஸ்திரிங்களுக்காக ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு செய்திக்கு போயிடுறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியுமான்னு தெரியாது. என் மேலே விழுந்த கடமை இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் கர்த்தரை அறியாமல் இருந்தோம். அறியாமல் இருந்த காலத்தில் கவனிங்க, ஒரு மனுஷனுடைய பாவ சாபங்கள் நீங்குவதற்காக நாம் என்ன செய்வோம், என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கோழியோ ஒரு ஆடோ ஒரு மாடோ பலியாக கொடுப்போம். கொடுத்துட்டு தான் எல்லாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறோம். அப்போ அந்த கோழியும் ஆட்டுடைய ரத்தமோ கோழியுடைய ரத்தமோ மாட்டுடைய ரத்தமோ எதற்காக சிந்துறோம்? ஒரு திருவிழாவோ ஒரு விசேஷத்தினாலோ சில பேர் வீடு திறக்கும் போது கூட ஆடு வெட்டுவாங்க. ஸோ இந்த ஏன் ரத்தம் சிந்துறோம் அப்படின்னா, பைபிள் வசனம் மட்டும் இல்லை, எல்லா வேதமும் சொல்லுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ அந்த ரத்தம் சிந்தினாதான் மனுஷனுடைய பாவ சாபங்கள் நீங்குகிறது. அதுக்காக தான் ஒரு ஆட்டையோ கோழியோ ரத்தத்தையோ வெட்டுறோம், நம்ம வெட்டி பலி கொடுக்குறோம். ஆனால் அந்த கோழி ரத்தம் ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் பலி கொடுக்குறோம், அது நம்முடைய பாவத்தை நிவிற்த்தி ஆக்குச்சா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அதனுடைய ரத்தம் நம்ம நிவிற்த்தி ஆக்க முடியல. மறுபடியும் பலி கொடுக்குறோம், மறுபடியும் பலி கொடுக்குறோம். ஆனால் இயேசு நம்முடைய பரிதாப நிலையை பார்த்து, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி என்னன்னு தெரியாமல் இருக்கிறானேன்னு சொல்லி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு நம்மை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை தேடி வந்தார். அல்லேலூயா. வந்து அவர் என்ன சொன்னார்ப்பா, இனிமே நீ கோழியோ ஆடோ மாடோ எந்த மிருகமோ, சில பேர் மனுஷனையே பலி கொடுத்தான், குழந்தைய வெட்டி பலி கொடுக்குறான், அப்போ நீ இனிமே ரத்தம் சிந்தாத, நான் உனக்காக ரத்தம் சிந்தன. இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. ஸோ அதனால தான் இனி நாம் பலி ஒன்றும் செலுத்த தேவையில்லை, இயேசுவே நமக்காக பலி ஆகிவிட்டார். அப்போ சரி, பலி ஆகிட்டார், செத்து போயிட்டார், அவர் சாப்டர் முடிஞ்சிடுச்சா, இனி செத்து போன இயேசுவை நான் தேடணுமா, செத்து போயிட்டாரு, எல்லாரும் வந்தாங்க, எல்லாம் முக்கோடி முக்கோ முத்தேவர்கள் வந்தாங்க, உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் வந்தது, தேவர்கள் வந்தாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்களே, அதே போல் இயேசுவும் செத்து போயிட்டாரு, இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இயேசு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. யார் பார்த்தது? நான் பார்த்தனா நீ பார்த்தியா? அல்லேலூயா. எப்படி நம்புறது? இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சரித்திர சாட்சியும் இருக்குது. ஆமென். எத்தனையோ சயின்டிஸ்ட் எத்தனையோ பேர் எழும்பி இயேசு உயிரோடு எழும்பல, அதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்றதுக்காக எழும்பினா, ஆனால் எருசலேமில் இன்றைக்கும் இயேசுவின் கல்லறை திறந்து கிடக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தது சரித்திரம். உயிரோடு எழுந்ததுனால தான் இயேசு கிட்ட வாங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவன். அவரை யாரும் உயிரோடு எழுப்பல, அவரே எழுப்பினார், அவரே எழுந்தார். அவர் எழுந்து மனுக்குலத்திற்காக மறுபடியும் உயிரோடு எழுந்து இன்னைக்கு நம்ம ஜபத்தையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேஸ்திரி முருக மேஸ்திரி ஜபத்தை கேட்கிறார், ரவி மேஸ்திரி ஜபத்தை கேட்கிறார், இங்கே இருக்கிற எல்லா மேஸ்திரிகளும் ஜபத்தை கேட்கிறார், இங்கே இருக்கிற எல்லாருடைய ஜபத்தையும் கேட்கிறார். காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவனுள்ள தேவன். நான் மேஸ்திரிங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை, அதனால என் சாட்சி நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஒரு காலத்தில் சாராயத்துக்கு அடிமையாக இருந்தேன், குடிக்கு அடிமையாக இருந்தேன், சாராயம் கடிச்சிட்டு ரோடு ஓரங்களில் விழுந்து கிடந்திருந்தேன், பல வறுமைகள் தரித்திரங்கள் இருந்தது. ஆனால் ஒன்றுமே இல்லைன்ற நிலைமையில் எத்தனையோ சூழ்நிலைகள் எப்படியோ வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கொடுக்குற மருந்து ஒருவேளை மனுஷனை திருத்துதோ இல்லையோ, என் இயேசு என்னை திருத்தினார். அதனால்தான் ஆண்டவர்கிட்ட இயேசு கிட்ட வந்தால் காசு மட்டும் கிடைக்காது, கர்த்தர் வாழ்க்கையே மாற்றி விடுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசுக்காக தான் நீங்கள் வேலை செஞ்சுருக்கிறீங்க எல்லாருமே. அதனால் உங்கள் சந்ததி சந்ததியாக கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நீங்களும் இந்த ஆண்டவரை தேட வாய்ப்பு வரும்போது தேடுங்கள். ஒருவேளை ஜெபம் பண்ண விருப்பம் இருந்தால் வந்து ஜெபம் பண்ணிக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹலோ.